நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதாவது பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டி போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 1207 ஸ்டீனோகிராஃபர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பின் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைப்பை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலையை பண்ண போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் அப்ளை பண்ண டேட் அப்போ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இப்போ இந்த வேலையை பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சிக்கு வந்து 93 கால் எடுத்துக்கின வேலை வாய்ப்பும், ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டிக்கு வந்து 1114 கால் எடுத்துக்கின வேலை வாய்ப்பும். டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1207 காலியிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டியில் வந்து ஏகப்பட்ட வேகன்சிக்கான டிஃப்ரெண்ட் டைப்பான டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ்லி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/8/1993 தொடங்கி 1/8/2005 வரைக்கும் டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2/8/1996 தொடங்கி 1/8/2005 வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகிரிலேருந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேட்டகிரி 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்ககனைஸ் போர்டில் வந்து முடிச்சிருக்கணும். இந்த வேலை வாய்ப்புக்கான இந்த பேர் எப்படின்னா சேலரி டிகிரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் பாஸ் பண்ண வந்து ஸ்கில் டெஸ்ட் இன் ஸ்டீனோகிராஃபி மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸாம் டீட்டெயில், இந்த வேலை வாய்ப்புக்கான சிலபஸ் டீட்டெயிலாம் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர் நின் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலியில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/8/2023 ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/8/2023 ஆகஸ்ட் மாதம் முன்னாடி வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் 2023 நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிப்போம். இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.